சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நாளை தொடங்கும் நிலையில் முதல் நாள் நிகழ்ச்சியில் தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி குஜராத் மாநிலத்தில் நாளை முதல் வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ரயில் மூலம் நேற்று முன்தினம் புறப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து 78 பேர் இரண்டாவது குழுவாக திருச்சியிலிருந்து ரயில் மூலம் புறப்பட்டனர். அவர்களை பிஜேபி மாநில துணைத் தலைவர் ஜால்பின் ஸ்ரீதரன் வழி அனுப்பி வைத்தார். ஒரு வளர்ச்சியை நோக்கிய சித்தாந்தம், அதன் அடிப்படையில் ஒவ்வொரு திட்டமாக செயல்படுத்தி வருகிறார். அதில் இது மிக முக்கியமான மைல்கல்லான ஒரு சித்தாந்தம். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. குஜராத்தினுடைய சமூகத்திற்கும் நம்முடைய மூதாதையை வாழ்ந்து பார்த்து இருப்பதற்காகவும் சோமநாதேஸ்வரர் மற்றும் துவாரகா நாதரை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பாரத் மாதா கீ. இதனிடையே மதுரையிலிருந்து முதல் ரயில் புறப்பட்டது குறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வுகளில் ஒன்றாக சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி திகழ்வதாகவும் இது சாதகமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சௌராஷ்டிரா சங்கமம் குறித்த உற்சாகம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் அழைப்பின் பேரில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக குஜராத் செல்லவுள்ளதாக ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறும் முதல் நாள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றவுள்ளதாகவும் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், மன்சுக் மாண்டவியா, குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் ஆகியோர் கலந்து கொள்ளவுள்ளதாகவும் தமிழிசை கூறினாா்.